வெள்ளிங்கிரி மலை என்று சொன்னாலே ஒரு புனிதமான ஒரு மலைத்தொடர். அந்த புனிதமான மலைத்தொடருக்கு உச்சியில பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல காட்சி தரும் சிவபெருமானின் உருவத்தை நம்ம பார்க்க தான் இந்த மலையை ஏற்றோம். ஏழாவது மலையில உச்சியில் இருக்கிற சிவபெருமானை பார்க்க ஒரு இரவும் பகலமாய் நடப்பயணம் நடந்து வந்து இந்த சிவபெருமானை பார்க்குறோம். அப்போ விடிகாலையில் அந்த சூரியன் முளைப்பதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு சிவபெருமானே நம்மளுக்கு நேரில் வந்து காட்சியளிக்கிற மாதிரி இருக்கார்ல. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் கொடுத்து வைக்கணும்னு தெரியல, பட் எனக்கு கொடுத்து வச்சிருந்துச்சு. இது மாதிரி ஒரு மலைத்தொடரில் பார்க்குறதுக்கு அப்படியே சிவபெருமான் அந்த நெத்தியில் ஒரு நெற்றிக்கண் திறந்த ஒரு வெளிச்ச மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு உருவம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை பார்க்குறதுக்கு பல லட்சம் பல கோடி மக்கள் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு ஏறி வராங்க. நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலையில் இரவில் ஏறி வர்றது வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியாது, ஆனால் பகலில் வந்தால் நம்ம மனசு வந்து சோர்வடைகிறோம். மோஸ்ட்லி இரவில் பயணம் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லது. இதோட ஃபுல் விவரம் ஏழாவது மலையில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். எப்படி சிவபெருமான் இந்த உச்சியில் வந்து தியான நிலையில் வந்து இங்கே வந்து இருந்தாரோ அதை பற்றி எல்லாமே ஃபுல் விவரம் பார்க்கலாம் இந்த வீடியோவுமே. இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வெள்ளிங்கிரி மலைக்கு வந்த ஒரு எபிசோடு தான். நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணதை பற்றி நான் வந்து ஒரு விலாவரியாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வாங்க. வர மாதிரி இருந்தால் என்ன டீட்டெயில்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, வாங்க இந்த வெள்ளிங்கிரி மலையோட ஏழாவது மலையில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கள ஆண்டி சுனையில் வந்து ஒரு நல்லா ஒரு ஸ்விம்மிங் நல்லா குளிச்சு திருப்தியாக ஒரு கால் மணி நேரம் குளிச்சுட்டு அங்கேயே சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் மூணு சிவலிங்கம் இருக்கும் சின்ன சின்னதாக. அந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம வேண்டிட்டு நம்ம ஆறு மலை வந்ததை வந்து கலைப்பை எல்லாம் இதில் வந்து இந்த தண்ணி தூய்மையான ஒரு தண்ணி இதில் வந்து சிவன் இருப்பார். அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு குளம் தான் சொல்லுவோம், அந்த சுனைக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை வேண்டி நம்ம குளிச்சுட்டு இது மேலே ஏறி வரும்போது இப்போ வந்து நம்ம ஏழாவது மலையை வந்து தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூவாக ஏற போகிறோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு எந்த களைப்புமே இல்லை. நான் அந்த நைட்டு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிகால 5:30 வரைக்கும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த தண்ணியில் குளித்து மேலே ஏறி வரும்போது எனக்கு இதுவரைக்கும் ஏறி வந்த மாதிரி எந்த கஷ்டமும் ஒரு ஃபீலே இல்லை. அது மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே மறைந்தது வந்து இந்த ஏழாவது மலை ஏறும்போது. இந்த ஏழாவது மலையில் பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் சாய்வான இதான், இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த கண்டினியூவாக இங்கே வந்திருக்கு. இந்த ஏழாவது மலை இருக்குல்ல, இந்த ஏழாவது மலை எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஏழாவது சக்கரம் இருக்கிற தலை அது குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உச்சியில் இருக்கிற தலை வந்து சக்கரம் வந்து ஏழு சக்கரம் இல்லை, நம்ம உடம்புல ஏழு சக்கரம் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஏழு மலை. இந்த ஏழு மலையில் சிவபெருமான் எப்படி இங்கே வந்தார் அப்படின்ட்டு அதை வந்து நம்ம விலாவரியாக பார்க்கலாம். சரிங்களா, ஒரு பெண், அந்த பெண் வந்து சிவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஆர்வத்தோடும் அப்படி இருக்கார். அவர் கல்யாணம் பண்ணால் அவரை மட்டும்தான் மணப்பேன் என்று ஒரு உறுதியாக இருக்கார். அது சிவபெருமானுக்கும் தெரியும். அப்போ வந்து இந்த சிவபெருமானை நான் அடையவில்லை அப்படின்றா என் உயிரை வந்து நானே வந்து அவரே செத்துருவாளாம் அந்த சிவபெருமானின் ஒரு பக்தர் வந்து. அது மாதிரி இவர் வந்து நம்மளுக்கோசரம் இவர் இப்படி ஒருத்தர் இருக்காங்க, அவர் ஒரு லேடி இருக்காங்க, அதை பார்க்குறதுக்கு வந்து சிவபெருமான் வந்து போகிறாரு. போகும்போது சூரியன் வந்து அங்கே இருக்கிற பல கடவுள் இருப்பாருங்கள்ல, இந்த சிவபெருமானுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க. என்ன துரோகம்னா, நேரத்திலே சூரியனை வர வச்சு அப்போ நடந்து போகும்போது சூரியன் வரத்துக்குள்ளேயே அவரை வந்து போய் பார்க்கணும், இல்லைன்னா அவர் வந்து இறந்துருவாங்க அந்த சாமி. அதனால் போகிறதுக்குள்ளே லேட் ஆயிரும், அந்த சாமி இறந்துருவாங்க. அந்த சிவன் வந்து அந்த கஷ்டமாக இருந்து நம்மளையால் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க, நம்ம கரெக்டான டைமுக்கு போக முடியல அப்படின்ட்டு அவர் கஷ்டம் சோர்வாக இருக்கும். அப்போ அந்த சிவபெருமான் வந்து களைப்போட யாரும் இருக்காத தனிமையான ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணும் போது தான் இந்த ஏழு மலை வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து சேர்ந்து அடைகிற அந்த உச்சியில் போயிட்டு உட்கார்றாரு. அங்கேயே இந்த உச்சியில் வந்து உட்காந்து இது நாலு யுகங்களாக இங்கே வந்து இந்த வெள்ளிங்கிரி மலையில் உச்சியில் வந்து இந்த சுயம்பலிங்கம் இருக்குது. சுயம்பலிங்கம்னா பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு இடம்தான் இந்த வெள்ளிங்கிரி மலை. நம்ம இந்த கைலாசலாம் சொல்லுவாங்களே, கைலாசுக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு, ரொம்ப செலவு எல்லாம் ஆகும். ஆனால் அதை விட புகழ்பெற்ற இன்னும் பெடலை, ஆனால் அதை விட பல சக்தி வாய்ந்த ஒரே இடத்துல இருக்கிற பஞ்சபூதங்களும் இந்த
சிவலிங்கமும் இதை வணங்குறதுக்கு வந்து நம்ம தென் கைலாயன்று வந்து சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இங்கே வெள்ளிங்கிரி மலையில் வந்து மேலே இருக்கிறது தென் கைலாயம். தென் கைலாயம்னு சொன்னாலே வெள்ளிங்கிரி மலை தான், அவ்வளோ ஃபேமஸான ஒரு மலை. இங்கே வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாதம் மட்டும்தான் அலோடு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். இதோட நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா சிவன் எப்படி இங்கே வந்தார், இந்த சுயம்புலிங்கம் என்னென்ன இருக்குது, அந்த சுயம்புலிங்கம் என்னென்ன இருக்குன்னா மேலே வந்து இது அக்னி, வாயு, நீர், கீழே வந்து நிலம் இருக்குது, மேலே வந்து ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களும் அடங்கிய ஒரே இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அங்கே 3 பாறைகள் இருக்குல்ல, பிரம்மாண்டமான ஒரு 3 பாறை, அதை பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டம். அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து 6வது மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த பாறை வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்பிட்டு இருந்தேன். பக்கம் மரம் வரும்போது அது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா? அது எல்லாத்தையும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மலை ஏறி வர்றதுக்கே நம்ம ஆல்ரெடி பல பேர் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு மலை மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. அப்படின்ற ஒரு கஷ்டமே இல்லை. நம்ம சீக்கிரம் நடந்தால் ஒரு 45 மினிட்ஸ் ஜாலியாக. இங்கே பாரு, என்னோடய ஃப்ரெண்டு தான், ஒரு குட்டி பொண்ணு, அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு நடந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான், இல்லை ஒரு ஹெல்ப்பு தான். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க தான் ஒரு கடவுள் மாதிரி இருக்கும். கடவுள் நம்ம வெளியில் எங்கேயும் தேடக்கூடாது, நம்ம கூட பக்கத்துலேயே இருப்பார். நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்க தான் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு கடவுள். அதையெல்லாம் நம்ம பார்க்குறோமா? இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்தோம். இது வந்து ஏறக்குறைய ஒரு கடல் மட்டத்திலேருந்து 6000 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்கிற சிவபெருமான் தான். அதை நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஃபுல்லாக ஒரு எனர்ஜியோடு இருக்கேன். ஆனால் வந்து இங்கே நம்ம போகிற கூட்டத்தை பொறுத்து நம்ம வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. இங்கே வந்து வீடியோ எடுத்தால் அலோடு இல்லை அந்த டைமில் அப்படி சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து வீடியோ எடுக்க வந்து எடுத்து இன்ஸ்டா யூடியூப்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நாம் போகிற டைமில் வந்து க்ரௌட் அதிகமாக, மக்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே வந்து வீடியோ எடுத்தால் ஃபைன் போடுவோம் அப்படின்லாம் நம்மளோட சொல்லியிருந்தாங்க. பட் வீடியோ நம்ம எதுவும் எடுக்கலை. பட் அந்த கடவுளை வேண்டுறத மட்டும் நம்ம போதும், வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் நம்ம வரலை. அந்த 7 மலை எப்படி இருக்குது, நம்ம டஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, நம்மளுக்கு ஒரு கடினமான ஒரு மலை ஏற்றம். நான் விடிகால் ஒரு மணிக்கு நம்ம நைட் ஏறணும். ஆனால் இங்கே வந்து நம்ம சேர்றது வந்து 7 மணி. நம்மளோட டைம் வந்து 6 மணி நேரம் ட்ராவல் நடந்து போகுது. எனக்கு ஏறக்குறைய அப் அண்ட் டவுனுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால், நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க வந்தால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட ஆக்குங்க. ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. நம்ம கடவுள் எப்போ பார்க்கணும்னு அவரை முடிவு பண்ணுற டைமில் தான் நம்ம வந்து அவரை வந்து பார்க்க முடியும். அதுவும் பார்க்குறோமா? இந்த வெள்ளிமலை உச்சியில் வந்து நம்ம வந்துடுறவங்க பார்த்தீங்களா, நம்ம கீழேருந்து பார்க்குற பார்வை வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது. இங்கே வேலை வந்து பார்க்கும்போது தான் பெருசாக இருக்குது. இங்கே வந்து பல சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு மலை. இப்போ கூட அங்கங்கே இருப்பாங்களா, ஆனால் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. பட் இங்கே வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு தான் வந்தோம். நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரல, அப்போ வந்து கண்டிப்பாக இன்னொரு நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன். வருஷம் இந்த கோயிலுக்கு நான் வரணுன்னு. 7 மலை தானே, 7 மலை நம்மளால் அந்த கடவுள் பார்ப்பார். அந்த கடவுளை நம்ம பார்க்குறதுக்கோசரம் அந்த 7 மலையை நம்ம தாண்டி கடலை வந்து பார்க்க போகணும். ஆனால் பார்க்குறதுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த தண்ணியில் குளித்தோம் பார்த்தீங்க, ஆண்டி சூழ்நிலை குளித்ததே ஒரு எல்லா கஷ்டமும் அப்படியே தீர்ந்து போச்சு. அந்த தண்ணி இங்கே இருக்கிற இங்கே வர சுனையில் வர தண்ணி எல்லாமே குடிக்கணும். குடித்தா நம்ம உடம்புல இருக்கிற தீயாத நோய் எல்லாமே தீரும். அது இல்லாமல் இந்த காட்டில் இருக்கிற 7 மலையில் இருக்கிற இயற்கை காற்றை வந்து நம்ம சுவாசித்துன்னா நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோய்கள் எல்லாமே தீருன்ற ஒரு ஐதீகமும் பல பேர் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ வந்து 7 மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிவபெருமான் சுயம்புலிங்கத்தில் இருக்கிற காட்சியளிப்பார்ல, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வரவங்க வந்து கம்பு எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் வாங்க. இந்த கடைசியில் இந்த கம்பை எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பேர் கீழே அப்படியே போட்டு போகிறாங்க. நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பை வந்து கீழே போகும்போது வேஸ்ட், ஒரு டஸ்ட்பின் மாதிரி தான் இந்த கம்பை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போகிறாங்க. அப்படியில் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. கீழே ஒரு விநாயகர் சிலை இருக்கும். கடைசியாக 7வது கீழே இறங்கும் போது அங்கே வேண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நான் என்ன உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரம்பேத்திட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், நான் இப்படி ஒரு 7 மலை கஷ்டப்பட்டு ஏறி அதுக்கு உதவுனது இந்த கம்பு தான், இந்த கம்பு இல்லைனா நான் 7 மலை ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கம்பு தான் நம்மளுக்கு ஒரு பெருமை தான். நம்ம வீட்டில் எத்தனை கம்பு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோ மலை ஏறி இருக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க பிற்காலத்தில். அங்கே அதை பார்த்துட்டு நம்ம இந்த 7வது மலை உச்சியில் வைக்கும்போது பார்த்தீங்களா, அந்த ஆகாயம் பார்த்தீங்களா, ஏதோ ஆகாயத்துக்கு மேலே இருக்கிறவங்க, மேக மூட்டத்துக்கு மேலே தான் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி. இங்கே கீழே வர பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றுறது காரணமாக இங்கே 1000 வேல் திரிசூலத்தை எல்லாத்தையும் எட்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த கம்பு பார்த்திங்களா, அந்த கம்பில் நம்ம பேர் எழுதி என்ன டேட்டு எந்த டைமில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுன்னு ஒரு நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வயசான காலத்தில் இந்த மாதிரி மலைக்கு ஏறணும்னு நம்ம ஞாபகம் இருக்கல, மறந்து போயிடும்ல. இங்கே டேட்டு
டைம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் நோட் பண்ணி வைங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம சிவபெருமானை பார்க்க நம்ம போயிட்டுருக்கோமா, நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க, எடுங்க, தப்புலாம் இல்லை. சரியா, அந்த சுயம்பிலிங்கத்தை நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு தெரியுமா? இது வரைக்குமே நம்ம வீடியோ ரீல்ஸில் யூடியூப்பில் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்வளோ அதிசயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நான் பார்க்கணும், ஒரு அதிசயமான ஒரு, இந்த சொல்கிறாங்களே ஏழு அதிசயம் அப்படின்ட்டு, ஏழு அதிசயமாக ஒம்பது இது மாதிரிலாம் அதிசயம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒரு பொருளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அதை பார்க்குறோமா, அதுதான் நம்மளுக்கு ஒரு அதிசயமான ஒரு பொருள். ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு மேலக்கிற சுயம்பிலிங்கத்தை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அதுதான் நம்மளுக்கோட அதிசயம். அதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாம் அந்த மணி வந்து ஹைட்டில் இருக்குது, கொம்பை வச்சு ஒருத்தர் வந்து தட்டுறாரு, இவர் வந்து ஹைட்டாக இருக்கார், மணி செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தியா, ஒரு சொர்க்கம்னா இது மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து அப்படியே படுத்து தூங்கினா இந்த சொர்க்கத்தில் ஏசி ரூமில் படுத்து தூங்கின மாதிரி இருக்கும். அப்படியே வெயில் ஒரு பக்கம், ஒரு பக்கம் இந்த சாரல் மாதிரி பனி சாரல், ஒரு பக்கம் அந்த காற்று, இந்த மூன்று பாறைகள் இருக்குல்ல, எவ்வளோ பிரம்மாண்டமான அந்த மூன்று பாறைகளை பார்த்துங்களா. இந்த மலையில் இந்த மூன்று பாறைகள் ஒன்று கூடி சிவன் ஆலயத்தை உருவாக்கியது. இந்த மூன்று பாறை இருக்குல்ல, இதுக்கு அடியில் தான் அந்த சிவபெருமான் வந்து உட்காந்துருக்காரு. ஒரு குகைக்குள்ளே யாருமே இல்லாத இடத்துல வந்து அந்த ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து மணக்கவில்லை, அவர் சொல்கிற டைமுக்கு நம்ம போகவில்லை அப்படின்ற ஒரு கஷ்டத்தோடு இந்த சிவபெருமான் வந்து இந்த மலையில் வந்து இருக்கார். இந்த மலையில் வந்து பல சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான மலை தான் இந்த வெள்ளிங்கிரி மலை. இந்த வெள்ளிங்கிரி மலையில் நமக்கு பயணம் செய்யும் போது ஆன்மீகம் உணர்ச்சி வந்து ஏற்படுத்தும், ஆன்மீகம் உணர்வை, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம உடலை வந்து ஒரு புத்துணர்வாக வச்சுருக்கோம், பல கஷ்டங்கள் எல்லாமே போகும். இங்கே பார்க்குறீங்களே, நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் தான், அதை நம்ம கண்டிப்பாக இந்த விநாயகரை நம்ம திருப்தியாக வேண்டும். ஏன்னா நம்ம விநாயகர் தான், நம்ம பேரும் ஒரு விநாயகர் தான் ஆரம்பிக்கும், செல்வ கணபதி நம்ம பேர் ஒரு பழைய பேர், ஆனால் இப்போ வந்து நம்ம விஜயன்னு மாற்றிட்டோம். ஆனால் எப்போ இருந்தாலும் நம்ம கணபதி தான், நம்ம வில்லேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் கணபதினு தான் சொல்லுவாங்க. பட் ஏரியலாக இப்போ நம்ம இருக்கிறதுலாம் விஜய். இங்கே வந்து அந்த சிவபெருமானை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு விநாயகரை பார்க்குறோம், அடுத்து வந்து மனோனம்மை பார்வதி அம்மன், அந்த பார்வதி அம்மனும் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து நம்மளுக்கு திருநீர் இது எல்லாமே, இங்கே வந்து நம்ம சொன்னோம்ல இந்த கைலாசத்துக்கு நீங்கள் போனாலே அங்கே காசு கொடுத்து தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே நீ ஏழு மலை நீ எவ்வளோ பணக்காரன், கோடீஸ்வரன், நீ எவ்வளோ பெரிய வேணால் இரு, ஏழு மலை ஏறி வந்தால் இந்த சிவபெருமான் வந்து உனக்கு அழகாக காட்சியளிப்பார். காசு கூட இங்கே தேவையில்லை, இங்கே உண்டிக்கு போகிறது அது மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. நீ பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி தருவாங்க, திரிசூலம் எட்டு தான் மணி எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே வச்சிடலாம் நீ காணிக்க, பட் அமௌண்ட்டாக இவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. நீ எது எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே வந்து உன் கையாலே வச்சுட்டு போகணும், அவங்க எந்த கையிலும் வாங்க மாட்டாங்க, அது ஒன்று தெரிஞ்சுக்காங்க. இங்கே வந்து நம்ம காசு போடலாம் 10,000 ரூபாய் 20,000 அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து திருப்தியாக இந்த சாமியை வந்து நீங்கள் வேண்டுங்க, அது போதும் உங்களுக்கு. நம்ம கடவுள் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம், இங்கே வந்து வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது, அலோடு இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, அவங்க அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு, நம்ம வீடியோ எடுக்கலை. பட் அந்த சுயம்பிலிங்கம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக காட்சியளித்தார். இங்கே வந்து லைட் எதுவும் இல்லை, அந்த திருவிளக்கு அந்த தீபம் இருக்குல்ல அந்த தீபத்தில் தான் காட்சியளித்தார். ஆனால் நம்ம பகலில் பார்க்குறதால ஓகே, பகலில் வந்து அந்த மூணு சுயம்பிலிங்கம் இருக்குது, நீர், வாயு, காற்று, அது மாதிரி அந்த பேர்லாம் எனக்கு என்னான்னு தெரியல, பட் அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அக்னி, வாயு, நீர் இப்படின்ட்டு ஒரு மூணு பேர் இருக்குது அந்த சுயம்பிலிங்கம். அது பக்கத்தில் ஒரு நந்தி, அழகான ஒரு குட்டி நந்தி. இது வந்து நாலு யுகங்களாக இந்த சுயம்பிலிங்கம் இருக்குது அப்படின்ட்டு பல பேரால் வந்து கூறப்பட இருக்கிறது. நம்ம ஹிஸ்ட்ரியும் அப்படி தான் இருக்குது. இங்கே போகும்போது ரெண்டு சைடும் பார்த்தீங்களா எவ்வளோ திரிசூலம் இருக்குது, இதெல்லாமே பார்க்குறோம். இந்த பாறை வந்து நந்தி மாதிரி, அவருக்கு ஒரு நந்தி மாதிரி காட்சியளிக்கு பார்த்தீங்களா, அந்த மூஞ்சிலேருந்து அப்படியே நாம் தான் உருவாக்குற ஒரு சிந்தனை இல்லை, அப்படியே அந்த சுயம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நந்தி மாதிரி பின்னாடி வந்து அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி. இந்த மூன்று பாறை பிரம்மாண்டமான பாறை, கீழே விழுந்தால் அப்படியே எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதில் கீழே விழ வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிவபெருமான் வந்து சிவபெருமானுக்கோசரம் அது ஒரு மண்டபமாக அற்புதமான ஒரு ரூம் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. இவங்க தான் நம்மளோட ஏரியா, இந்த பக்கங்கிறது வந்து சித்தப்பா சரவன் சித்தப்பா, இந்த பக்கம் எங்கள் மாமா மாது மாமான்ட்டு, இவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒரு மூணு மணி நேரத்தில் ஏறி வந்துட்டாங்க. இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஆல்ரெடி இங்கே பல டைம் இங்கே வந்திருக்காங்க. இவர் வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லுவார், இங்கே கோயிலுக்கு வந்தால் நல்லதாக இருக்கும், ஒரு ஆன்மீகமாக இருக்கும், உடல்நிலை வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாத, ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறையா நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காரு. இவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஏன்னா இங்கே நம்ம சாப்பாடு இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க எங்களுக்கு. உண்மையாக சொல்லணுன்னா ஆளுக்கு ஒரு 5 சப்பாத்தி பூரி எல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் 10 பேர் வந்தால் ஆல்ரெடி ஒரு 3 பேர் போயிட்டாங்க, பட் இவங்க வந்து நம்மளுக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க ஒரு 10 சரியா,
அஞ்சு சப்பாத்தி அஞ்சு பூரி இதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம வைரமாக சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாமே கடவுள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடெலாம் நம்ம சாப்பிட்டுட்டு அவங்க நம்மளுக்கு முன்னாடி இறங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு கோயில் அது மாதிரி வேறு பிளான்லாம் இருக்கும். நம்மளுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் இந்த கோயில் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பிளானிங். இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணும். இங்கே வர மக்கள் உண்மையாக சொல்லலாம், இங்கே வர மக்கள் வந்து இந்த ஏழாவது மலையிலேருந்து நீங்கள் இறக்கும் போது கன்ஃபார்ம் கம்பு தேவை. அந்த கம்பு இல்லைன்னா இங்கே வந்து மணல் வலிக்கு இருக்கும். ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது இதுலேருந்து வலிக்கு விழுந்த ஒருத்தன் இறந்துருக்காங்க அப்படின்லாம் நம்மளோட சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கம்பு வச்சு பொறுமையாக இறங்கி போகிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பொறுமையாக இறங்கி போகிறாங்கல்ல, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்லை. பொறுமையாக இங்கே வந்து வயசானவங்க பாட்டிங்க எல்லாமே வராங்க. நீங்கள் அது மாதிரி இருந்தால் இங்கே கேட்டுட்டு வயசு அதிகமாக ஆகணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்புலிங்கத்தை பார்க்குறதுக்கு வரலாம், தப்புலாம் இல்லை. பட் வந்து பாருங்கள், சேஃபாக வந்து பாருங்கள். சிவபெருமான் நீங்கள் வீட்டிலே இருந்தாலே உங்களை வீட்டிலேருந்து அவர் கண்காணித்து தான் இருப்பார். இங்கே வந்து பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். பட் உடல்நலம் மஸ்ட்டு, உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் உன்னோட உடம்பு வந்து தேவை. நீங்கள் பத்திரமாக இருங்க. இங்கே வந்து பொறுமையாக ஏழு மலை கம்ப்ளீட் பண்ணி ஒருத்தா உட்காந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏழாவது மலையை வந்து இறங்க ஆரம்பிக்கிறோம். இந்த ஏழாவது மலையில் வந்து என்ன அதிசயம்னால் இருக்குன்னா, இங்கே வந்து மணல் அதிசயம்னு சொன்னாங்கன்னா, இந்த ஏழாவது மலையில் வந்து ஒரு பனி பிரதேசம் இல்லை, அந்த பனி சாரல் அதெல்லாம் அடிக்கும். ஒயிட் கலர்லேயே இருக்குது அந்த பனி வந்து எப்போ பார்த்தாலும். நாம் இப்போ ஓகே, ஒரு 6 o'clock சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பனி இதை நம்ம கீழேருந்து பார்த்தோம். அதை வந்து மேலே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. இங்கே அந்த காற்று ஏசி காற்று மாதிரி இருக்குது இவங்க மேலே வரத்துக்கு. இவங்களே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க கூட நம்ம இறங்கலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை, இவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக இறங்குவாங்க. நாம்லாம் அப்படிலாம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பொறுமையாக மெதுவாக. ஆனால் நான் எனக்கு முடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு மலை லாஸ்ட் மலை தான் கஷ்டம் அப்படின்ட்டுலாம், அப்படிலாம் இல்லை, எல்லா மலையும் கஷ்டமாக இருக்க தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டில் வரது ஓகே, நீ பகலில் வருவீங்கள ஒரு பிளான். நான் வந்து இப்போ இறங்கும் போது ஒரு திங்கிங் வந்துச்சு, இங்கேருந்து பார்த்தா ஆறாவது மலையில் இருக்கிற அந்த உச்சியில் இருக்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகணுமா அப்படின்ட்டு நம்ம மனசு அப்படியே மைண்டு மாறிடும். அதையெல்லாம் மாறாது இருக்கிறதுக்கோசரம் நீங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், நைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம மனசு மாறாது, நடந்துகிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும், திருப்பி போயிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஆனால் அந்த மனசு மட்டும் மாற்றிட்டீங்க நடக்கிறது கஷ்டம், நம்மளோட உடம்பு அப்படியே ஸ்லோவாக மாறும், நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக மாறும். ஏழு மலையில் ஏழாவது மலையோட சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துங்களா. இங்கே கீரை ஒரு விநாயகர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏழாவது மலை ஏறத்துக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருக்கும். அந்த விநாயகரை நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் கற்பு ஊதுபத்தி எதுவுமே நீங்களாக எடுத்துகிட்டு போக வேணாம். திருநீர் மட்டும், இங்கே வந்து திருநீர் மலைன்னு இருக்குது. திருநீர் மலையை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு நல்லது. இங்கே இருக்கிற தண்ணி இருக்குல்ல, இங்கே எங்கள் ஆண்டி சுனை, கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சுனை, இங்கெல்லாம் எல்லாம் சுனை இருக்குல்ல, இந்த தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே தாங்க, இருக்கிற நோய் நொடி எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்ட்டு ஒரு பல பேரால் வந்து நம்பப்படுகிறது. இந்த லக்கு உங்களுக்கு இருந்தால் உங்களோட ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளமாக இருந்தால் நடக்கும். நான் சொன்னேங்கல்ல, இங்கே பாரு, இங்கே இது மாதிரி பள்ளத்தில் பார்த்து பொறுமையாக போகணும். இல்லையா, இங்கேருந்து ஒருத்தர் வந்து கழுத்தை மடக்கி விழுந்து கழுத்தை வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டவுனாக இருக்குது பார்த்தீங்களா. மெதுவாக பொறுமையாக வாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நம்ம எதுவுமே இதை கலெக்டர் வேலைக்கெலாம் அப்படிலாம் இல்லை, பொறுமையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஏழு மலையை ஃபுல்லாக கம்ப்ளீட். அடுத்து வந்து இறங்குறது எப்படி, ஏழாவது மலையிலேருந்து அடுத்து இறங்குறது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். ஒரு 2 days ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. இது மாதிரி ஒரு ஏழு மலை ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்புலிங்கம் யாருனா போகிற மாதிரி பிளானிங் எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதனா தேவைன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என்னான்னு ஃபுல் டீட்டெயில்ஸ், சரிங்களா. கம்பு முக்கியம், வாட்ரு முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனோங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒட்டுக்காக போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இங்கே யாராவது ஒருத்தருக்கு அடிபட்டா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் பட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட கூட்டிகிட்டு போய் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஒட்டுக்காக போங்க, எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் அந்த பட்டியை போட்டு சிவபெருமானை வேண்டிட்டு கீழே இறங்க போகிறாங்க. இவ்வளோ பேர் நான் ஒரே தவ பார்த்துருக்கேன், நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, இவ்வளோ பேராக. நாங்கள் போன டைமில் நாம் போகிறா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆ, ஏழு மலையை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.